மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கப்பலூர் இந்த நுழைவு சாவடியில் இந்த டோல்கேட் பகுதியில் இங்கே பல்வேறு குறிப்பாக தென் தமிழகத்திலே இரண்டாவது தொழில் பேட்டை இங்கே அமைந்திருக்கிறது. அதனுடைய தலைவராக இங்கே ரங்கநாத ராஜா அவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இதில் 60 கிலோமீட்டருக்கு இடைவெளியில் அமைந்திருக்கிற இந்த சுங்கச்சாவடிகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாண்புமிகு மத்திய தரைவழி போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள் ஏற்கனவே அறிவித்ததன் அடிப்படையில் இந்த தென் தமிழகத்தினுடைய நுழைவு பகுதியில் அமைந்திருக்கிற திருமங்கலம் தொகுதி கப்பலூர் இந்த சுங்கச்சாவடியினுடைய இந்த டோல்கேட்டினுடைய அந்த நாம் அதை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து முன்னுரிமை அடிப்படையில் ஏற்கனவே சட்டமன்றத்தில் இது குறித்து நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சருடைய கவனத்திற்கும் கொண்டு சென்றிருக்கிறோம். மாவட்ட நிர்வாகத்திற்கு இதுவரை ஏறத்தாழ 20 முறை கவனத்தில் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இதுவரை பல முறை கவனத்தில் கொண்டு செல்லப்பட்டோம். அது குறித்து மாவட்ட நிர்வாகமும் அது குறித்து அரசும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தோடு மட்டுமில்லாமல் 7 நாட்களுக்குள்ளாக இந்த 228 கோடி ஒவ்வொரு தனி நபருக்கும் ஏறத்தாழ 80 லட்சம், 1 கோடி, 2 கோடி என்று அவர்கள் நினைத்ததற்கெல்லாம் இங்கே தொகையை குறிப்பிட்டு டோல்கேட் சுங்க கட்டணமாக அளித்திருக்காங்க. ஆகவே இதை ரத்து செய்ய வேண்டும் என்றும், ஏனென்றால் இந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசியலே அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது அரசோடு இணைந்து நாம் சுமூகமாக பேசி இந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் அவர்களுக்கு உரிய அனுமதி பாஸ் வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் அவர்கள் பயணம் செய்தார்கள். தொழிலுக்காகவும் இதற்காகவும் அவர்களுக்காகத்தான் அனுப்பப்பட்டது. ஆனால் தற்போது 1 கோடி 2 கோடி என்று ஒவ்வொரு தனிநபருக்கும் ஏறத்தாழ 1000கணக்கான பேர்களுக்கு இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறார்கள். இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் கடந்த வாரம் அவர்கள் கவனத்தில் கொண்டு சென்றால் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆகவேதான் இங்கு இருக்கக்கூடிய தொழில் அந்த முனைவோர்களுடைய இன்றைக்கு கூட தொழில் மாநாடு நடைபெறுகிறது. இந்த தொழில் முனைவர்களுடைய அடிப்படையான கோரிக்கையை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும், 60 கிலோமீட்டர் இடைவெளியில் இங்கே பக்கத்தில் பாரபட்சியில் ஒரு டோல் கேட் இருக்கு, சாத்தூரில் ஒரு டோல் கேட் இருக்கு, அதே போல் இங்கே வந்து நம்ம சித்தம்பட்டியில் ஒரு டோல் கேட் இருக்கு. ஆக 60 கிலோமீட்டர் இடைவெளியில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படையில் மாண்புமிகு மத்திய தரைவழி போக்குவரத்து அமைச்சர் இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்து கையெழுத்து இயக்கம் நடத்தும். ஒரு மக்கள் பிரதிநிதியாக இந்த மக்களுடைய எண்ணங்களை கோரிக்கைகளை அவர்களுடைய கையொப்பத்தை பெறுவதற்கு கூட தற்போது அரசு அனுமதி வழங்க மறுக்கிறது. கையப்பதான் பெற்றோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது. நீங்களே காலையிலேருந்து ஊடக நண்பர்கள் பார்க்குறீங்க, கொளுத்துற வெயிலில் தார் ரோட்டில் தான் நாங்கள் அமர்ந்து அவங்க அசோசியேஷன் சங்கத்தில் இருக்கிறவங்க வர்றாங்க. மக்கள் பிரதிநிதிகள் மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இதில் வந்து சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்திருக்கிறாங்க, மனிஷா வந்திருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பொது அந்த கோரிக்கைக்காக அவர்களை சந்தித்து இது என்ன நிலைமை என்று கேட்பதற்கு கூட இந்த அரசு அனுமதி வந்து மறுக்கிறது. ஏன்னா அவங்கள்ட்ட கேட்டு கேட்குறோம் என்ன நோட்டீஸ் வந்துச்சு, எவ்வளோ நோட்டீஸ், இப்போ வந்து டிஎன்ஜிஎஸ்சிக்கு 228 கோடி ரூபா போட்டிருக்கிறாங்க, 228 கோடி ரூபா. இதனால் என்ன ஆகுதுன்னா இந்த பகுதி மக்களுக்கு போக்குவரத்தே இல்லை, பஸ் வசதியே இல்லை, அவங்க வேறு ரூட்டில் போகிறாங்க, அவங்களால வந்து ஒன்றுமே செய்யவே முடியல. நாங்களும் பலமுறை கோரிக்கை வைத்தும் கூட அது எந்த நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தினாலே அரசினுடைய கவனத்தில் கோரிக்கை மனுவாக கொடுப்பதற்கு இங்கே மக்களை சந்தித்து
இந்த டோல்கேட்டில் என்ன பிரச்சனை, டோல்கேட்டுக்கு வந்தால் தானே கேட்க முடியும், வீட்டிலேருந்து கல்யாண மண்டபத்திலேருந்து எப்படி கேட்க முடியும், கேட்க முடியாது. ஆகவே கையெழுத்து வாங்குவது இந்த கையெழுத்து இயக்கம், ஏனென்றால் இந்த எதிர்ப்பு எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும் என்கிற காரணத்தினால இதை எங்களுக்கு ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு அரசு எங்களுக்கு அனுமதி மறுக்கிறது. இது வந்து மக்களை சந்திப்பதற்கு கூட ஒரு மக்கள் பிரதிநிதியாக புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கருணையினாலே அண்ணன் எடப்பாடி அவர்களாலே 10 ஆண்டுகள் அமைச்சராக பணியாற்றியிருக்கிறேன். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, பேரிடர் காலங்களிலே மக்களுக்கு நான் பணியாற்றியதெல்லாம் இந்த நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். ஆகவே இது ஒரு பேரிடர் போன்ற ஒரு இடி போன்ற ஒரு செய்தி. ஆகவே இதை நாங்கள் கால அவகாசம் கொடுத்து விட்டு தான் மாவட்ட நிர்வாகத்திலே கடந்த வாரம் அவருடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட நிர்வாகத்திற்கு கவனத்தில் கொண்டு சென்றதற்கு பிறகுதான் இப்போது கையெழுத்தை பெற்று அவரிடத்தில் கொடுப்பதற்கு கூட அனுமதியை மறுக்கிறார்கள். ஆகவே பொதுமக்களிடத்தில் கையெழுத்து வாங்குவது என்ன சட்ட விரோதம், இது ஜனநாயக கடமை ஆற்றுகிற இந்த அடிப்படையிலே தான் இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். ஆகவே இதுக்கு அனுமதி வாங்க தொடர்ந்து மக்களுடைய பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.